ஹாய் நான் உங்கள் மோதீஷ் பேசுகிறேன் நம்ம இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சீரியஸில் வந்து லாஸ்ட்டாக பார்த்தது வந்து தேர்ட் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ப்ராஜெக்ட்டில் பில்டரோட இன்வெஸ்ட் பண்ணுறது பார்த்துருந்தோம் இன்னைக்கு இன்றைக்கி வந்து ஃபோர்த்து டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு பார்க்க போகிறோம் இந்த ஃபோர்த் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த ப்ராஜெக்ட் பில்டர்ஸோட இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பட் இது வந்து நடுவுல இன்வெஸ்டர் இன்வெஸ்டரும் ப்ராஜெக்ட் பில்டரும் டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணிவிடுவாங்க அந்த தேர்ட் மாடலில் ஃபோர்த் மாடல் என்னென்னா பில்டருக்கும் இன்வெஸ்டாக இருக்கும் நடுவில் ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்கும் பேங்கர் இருப்பாங்க அவங்க வந்து இந்த ரோலை ப்ளே பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து கொஞ்சம் கிட்ட அந்த ஹை நெட் இன்டர்ஜுவல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க இந்த பேங்க்ஸ் வந்து மினிமம் ஆனால் இவங்க வந்து ஒன் க்ரோட் டூ க்ரோஸ் இந்த மாதிரி டிக்கெட் சைஸ் வச்சுருப்பாங்க ஸோ ஒரு ஃபண்ட்டு வந்து எதனா ஒரு நேம் ஒரு அஃபோர்டபுள் ஹவுசிங் ஃபண்ட் அப்படின்னு வந்து கிரியேட் பண்ணுவாங்க பேங்கர்ஸ் கிரியேட் பண்ணி ஹெச்என்ஐஸ் கிட்ன்னு ஒன் க்ரோர் ஒன் க்ரோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஐம்பதுலேருந்து நூறு கோடி ரூபா மாதிரி கலெக்ட் பண்ணுவாங்க பேங்க்ஸு கலெக்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க பில்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இப்போ அந்த நீங்கள் போடுற பணம் இந்த ப்ராஜெக்ட் போதும் அந்த ப்ராஜெக்ட் போதுன்றது சொல்ல முடியாது ஏன்னா அதை அவங்க கலெக்ட் பண்ணி அவங்க நாலஞ்சு ப்ராஜெக்டை கூட ஃபண்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணி என்ன ப்ராஃபிட் வரதோ அதை வந்து ஷேர் பண்ணி அதில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட அட்மின் காஸ்ட் ப்ராஃபிட் அதெல்லாமே எடுத்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களை இந்த இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸ் கிடையாது இது எப்படி ஷேர் மார்க்கெட்டோ மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கோ அதே மாடலில் இது ஆப்ரேட் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் என்னென்னா உங்களுக்கு இதில் என்ன என்ன நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குன்னா நீங்கள் யார்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுறீங்கிறது உங்களுக்கு தெரியாது இப்போ அந்த பேங்கரோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும் ஓகேங்களா அவங்க இதுக்கு முன்னாடி ஃபண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க ஸோ மோர் நாலேஜ் அண்ட் மோர் நீங்கள் உங்களோட மைண்ட் செட் போடணும் அதே மாதிரி உங்கள் பணம் வந்து பேப்பராக இருக்கும் இது எந்த இடத்துல வந்து நீங்கள் உங்கள் ப்ராஜெக்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றது இருக்காது உங்களுக்கு பேங்க்கோட ஒரு பேப்பர் இருக்கும் இவ்வளோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு பேங்கர் என்ன பண்ணுவாங்க ஃபர்தராக போய் ஒரு நாலஞ்சு ப்ராஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இப்போ ஒரு ஒரு சில ப்ராஜெக்டில் ப்ராஃபிட்டபிலிட்டி அதிகமாக இருக்கலாம் ஒரு சில ப்ராஜெக்ட் ப்ராஃபிட் வராம இருக்கலாம் இது எல்லாமே ஆவரேஜ் பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க இதில் உங்களுக்கு வந்து என்ன ஃப்ளாப் சைனா உங்களுக்கு டிக்கெட் சைஸ் அதிகமாக இருக்குது நீங்கள் வந்து ஹியூஜ் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்க அதே ரிஸ்க் இதில் இருக்கும் ஸோ நீங்கள் அந்த ரிஸ்க் தெரிஞ்சு நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணணும் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனா உங்களோட நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நான் அடுத்தது வந்து இந்த ஃபிஃப்த் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்றத அடுத்த வீடியோவில் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் நன்றி வணக்கம் ஹே ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல் அண்ட் ஃபாலோ மீ ஆன் ஃபேஸ்புக் ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ்